வணக்கங்க, நான் பாரதி கங்காதரன் பேசுறேன். அதாவது மண்ணை பத்தி பேச போறோம். விவசாயத்துக்கு எந்த மண்ணு ஏற்ற மண்ணு, எது நல்லா ஈரத்தை தாங்கக்கூடிய மண்ணு அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ விவசாயத்துக்கு வந்து முக்கியமாக பார்க்க போனால் மணல் கலந்த பூமி தான் விவசாயத்துக்கு ஏற்ற பூமி. ஏன்னா அதுதான் வறட்சியிலையும் ஈரத்தை தாங்கக்கூடிய பூமி, மணல் பூமி தான். அதனால ஒரு விவசாயிக்கு 4 ஏக்கர் அப்படின்றத 2 ஏக்கர் இருந்தால் போதும். மணல் கலந்த பூமி 4 ஏக்கர்ன்றத 2 ஏக்கர் இருந்தால் ஒரு விவசாயம் நல்லா செய்யலாம், பயிர் செய்யலாம். ஏன் அப்படின்னு 2 ஏக்கர் இருந்தால் போதும்னு சொல்கிறேன்னா, இப்போ மணல்லாம் வாரக்கூடாது ஆற்றுலன்னு சொல்லி தடுக்கிறான், தடை செய்கிறான். ஏன் செய்கிறான்? நீர் ஆதாரம் குறைஞ்சி போகுதுன்றதுக்காக தான் மணலை வாரக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்கிறான். அதனால நான் என் அனுபவத்துலேயும் மணல் கலந்த பூமியில் பயிரிட்டுருக்கிறேன், விவசாயம் பண்ணியிருக்கிறேன். அது 2 தண்ணி கம்மியாக தான் இழுக்கும் மணல் கலந்த பூமி. மீதி இருக்கிற பூமி, செம்மண் பூமியெல்லாம் வந்து 2 தண்ணி அதிகமாக இழுக்கும். அதனால சொல்கிறேன், விவசாயிக்கு ஒரு 2 ஏக்கர் இருந்தால் போகிற மணல் கலந்த பூமி, அந்த பூமியில் நமக்கு தண்ணி பத்தாக்குறையாக இருந்தால் கூட பயிர் செய்து அதை சரி கட்டி வீடு செய்திடலாம். நன்றி, வணக்கங்க.